எங்களோட சேனல் பற்றிருந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு சேனல் ஸ்பைசி சாரல வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா 10 மினிட்ஸ் ஈஸி டெசர்ட் பார்க்க போறோம். ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் 1 கப் எடுத்துப்போம், அதாவது 10 to 15 கவுண்ட் இருக்கட்டும். ஸ்ட்ராபெரிஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு நறுக்கி வச்சுப்போம். நறுக்கின ஸ்ட்ராபெரிஸை மிக்சியில் சேர்த்துப்போம். அஞ்சு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துப்போம். ஸ்ட்ராபெரிஸ் ரொம்ப புளிப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரிஸையும் சுகரையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிப்போம். எந்த பவுலில் இந்த டெசர்ட்டை செய்ய போகிறோமோ அந்த பவுலையும் பீட்டரையும் ஃப்ரிட்ஜில் 3 to 4 hours வச்சுருப்போம், அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுவோம். 1 கப் ஹெவி விப்பிங் க்ரீம் அல்லது ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துப்போம். நான் இந்த விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ணது அன்ஸ்வீட்டன் ஹெவி விப்பிங் க்ரீம், அதனால நான் சுகர் சேர்த்துக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ண சுகரை சேர்த்துப்போம். பீட்டரை ஸ்பீட் 1 or 2 வச்சு பீட் பண்ணிப்போம். 2 to 3 minutes பீட் பண்ணால் போதும். ஹேண்ட் பீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விப்பிங் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை மாதிரி சாஃப்ட் பீக்காக வர்ற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிப்போம். ஸ்ட்ராபெரி சுகர் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற பியூரியா 6 டேபிள் ஸ்பூன் விப்பிடு க்ரீமோட சேர்த்துப்போம். பேலன்ஸை டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்போம். விப்பிடு க்ரீமையும் பியூரியையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பீட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல. ஸ்ட்ராபெரி சுகர் விப்பிடு க்ரீம் இருந்தால் ஈஸியாக 10 மினிட்ஸில் இந்த டெசர்ட் செஞ்சிடலாம். ஸ்ட்ராபெரி மூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி சர்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டெசர்ட்டை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதேமாரி 1 கப்பில் ஃபஸ்ட்டு லேயராக ஸ்ட்ராபெரி பியூரியை சேர்த்துப்போம். செகண்ட் லேயராக ஸ்ட்ராபெரி மூஸ் சேர்த்துப்போம். தேர்ட் லேயராக ஸ்ட்ராபெரி பியூரி சேர்த்துப்போம். ஸ்ட்ராபெரி பியூரிக்கு பதில் நறுக்கின ஸ்ட்ராபெரிஸ் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பிளெயின் விப்டு க்ரீம் சுகர் உள்ளது சேர்த்துப்போம். அதுக்கு மேலே நறுக்கின 1 ஸ்ட்ராபெரியை சேர்த்துப்போம். வேணுன்னா இதுக்கு மேலே சாக்லேட்ஸ் கூட சேர்த்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையான ஈஸியான ஸ்ட்ராபெரி மூஸை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.